வணக்கம் டீச்சர்ஸ், இது ஸ்ரீ பாலாஜிலிருந்து நான் கந்தசாமி. இப்போது வந்திருக்க முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்பொழுது என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நமக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்துட்டு இப்போ வரக்கூடிய செப்டம்பர் 1 வந்துட்டு 9 to 12 வரைக்கும் பார்த்திங்கன்னா சுழற்சி முறையில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ 1.5 வருஷமாக ஸ்கூல் ஓப்பன் பண்ணாமல் எல்லாருமே வீட்டில் இருந்திருப்பாங்க. ஏன்னா போன வருஷமே உங்களுக்கு நல்லா தெரியும், மார்ச் மாதத்துலேருந்து ஆரம்பிச்சது, இப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுறது வந்து 9th to 12th வரைக்கும். ஓகே, இன்கேஸ் ஓப்பன் பண்ணுறாங்க சார், 50% ஸ்டூடெண்ட் மட்டும் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஸ்கூலுக்குள்ளே எப்படி அவங்க நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி இவங்க சொல்ல வராங்க. இப்போ ஒன்றும் கிடையாது, இப்போ ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரி ஆறாங்க அப்படின்னா ஸ்கூல் வளாகத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஹீட்டு டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். அதே சமயத்தில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும், அவங்க முகக்கவசம் மாஸ்க் போட்டிருக்காங்களா இல்லையாங்கிறது கட்டாயமாக பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்து ஃபாலோ பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தராக ஹெட் மாஸ்டருக்காகட்டும், டீச்சர்ஸ்க்காகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும், அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்காகட்டும், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பொதுவாக பள்ளிக்கல்வித்துறை சார்பாக கொடுத்துருக்காங்க. அதில் பொதுவாக கொடுத்துருக்க ஒரு மெசேஜ் தான் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இடைவெளியை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கூலுக்குள்ளே உட்காந்துருக்கும் பொழுதே தனி மனித இடைவெளி வந்து ஃபாலோ பண்ணணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம சோசியல் நம்ம சமூகத்தில் இப்போ வந்து நடந்துகிட்ருக்குற இப்போ எல்லாருமே எப்படி ஃபாலோ பண்ணிட்டு அதே மாதிரி தான் ஸ்கூல்லையும் ஃபாலோ பண்ண சொல்லி சொல்கிறாங்க. டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க, சானிடைசர் போட்டுருக்காங்க. அதே சமயத்தில் வந்துட்டு என்ன சொல்கிறது, தடுப்பூசிகள் வந்து ஆசிரியர்களுக்கு கட்டாயமாக ஏற்கனவே போட்டிருப்பாங்க. ஸ்கூல் வளாகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாத்ரூம்ஸ் ஆகட்டும், அங்கே ப்ளே கிரவுண்ட் ஆகட்டும், அங்கே எல்லா இடத்துமே வந்து கிருமி நாசினி மூலமாக ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து க்ளீன் பண்ணணும், அதை வந்து க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான பாயிண்ட்ஸஸ். ஓகே, எப்படியோ ஒன்று ஸ்கூல் வந்து செப்டம்பர் 1 ஓப்பன் பண்ணி 9th to 12th வரைக்கும் ஓப்பன் பண்ணிட்டு 50% ஸ்டூடெண்ட்ஸ் சுழற்சி முறையில் வந்துட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்தால் சரி, கூடிய சீக்கிரம் இதுவும் நடைபெறும். இதற்கு பிறகு டெட் எக்ஸாமில் வச்சு அதுலேருந்து டீச்சர்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்ண போகிறாங்க, டீச்சர்ஸ் போஸ்ட் வந்து எப்படி போட போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நமக்கு அடுத்தடுத்த நியூஸ்களை வந்துகிட்டே இருக்கும். சரி சார், இப்போ இது ஒரு முக்கியமான நியூஸ் அப்படின்னா, இது கூட நான் இன்னொன்று எப்பவும் வழக்கம் போல் சொல்கிறது தான், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி. மோட்டிவேஷனல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது நமக்கு இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், டெட்டுக்காக படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு ஊரில் வந்து 2 குழந்தைகள், அண்ணன் தம்பி. அண்ணன் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டு, நல்ல அதாவது தம்பியை விட அவர் கொஞ்சம் வெயிட்டு, அங்கே அந்த விஷயத்தை மட்டும் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். தம்பி வந்து அண்ணனும் 2 பேர் சேர்ந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நடந்து போயிட்டுருக்காங்க. நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பாலும் கிணறு ஒன்று இருந்திருக்கு, உள்ளே கொஞ்சோண்டு தண்ணி இருந்திருக்கு, சரிங்களா. ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அண்ணன் ஆகப்பட்டவர் வெயிட்டாக இருக்கக்கூடியவர் வந்து தெரியாமல் அந்த கிணத்துல விழுந்துறார். விழுந்தது யார், அண்ணன், கொஞ்சம் வெயிட்டானவர், ரைட். அங்கே உள்ளே இருந்துட்டு தம்பி என்னை காப்பாற்று, தம்பி என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அந்த தம்பி மேலே கரம் மேலே இருக்கிறது பார்த்திங்களா, அந்த தம்பி சொல்கிறாப்புல, அந்த தம்பி வந்து தன்னோட அண்ணன் வெயிட்டு தான், பட் இருந்தாலும் விழுந்துருக்கிறது அவருடைய அண்ணன். அந்த பாச உணர்வு, ஒரு உயிர் அங்கே போராடிட்டுன்ற ஒரு வெறித்தனமான ஒரு உணர்வு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் கிணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அவர் அண்ணன் மாதிரி தான். அதாவது உங்களுடைய டெட்டு போஸ்ட்டு உள்ளுக்குள்ளே இருக்குது, நீங்கள் வெளியிருக்கீங்க. அந்த போஸ்ட்டை எப்படி எடுக்க போகிறீங்கிற விஷயம் தான் இந்த இடத்துல நம்ம சொல்லுவோம். வெயிட்டாக இருக்கிற அந்த அண்ணன் தம்பி வந்து என்ன பண்ணுவார், சுற்றி முத்தி ஒன்றும் புரியல, என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு இருக்கும், பழைய கயிறு, அந்த வாளி இதெல்லாம் பழசு இருக்கும், எடுத்து தூக்கி உள்ளே போடுறாரு, போடணும் அந்த கயிறு நல்லா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அண்ணன் கத்தாட்டே, தம்பி தூக்கலாம் தூக்கலான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த தம்பி பிடிச்சி இழுக்கிறான். எல்லாருமே குழந்தைங்க, குழந்தைங்க மீன்ஸ் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சிருக்கு, இழுக்கிறான் அண்ணன் இழு இழுன்னு, அண்ணனை தம்பி இழு இழுனு இழுக்கிறார். இழுக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் மேலே வராரு, இன்னும் கொஞ்சம் தூரம் வராரு, இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே வராரு, வராரு வரார், அண்ணன் மேலே வந்துட்டார். டவுட் இந்த இடத்துல எனக்காகட்டும் உங்களுக்காகட்டும் எல்லாருக்குமே, எப்படி அவ்வளோ வெயிட்டாக இருக்கிற அண்ணனை வெயிட்டு கம்மியாக இருக்கிற தம்பி எப்படி காப்பாற்றினார், சயின்டிஃபிக்கலான ஏதாவது ரீசன் இருக்குங்க சார், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ப்ராக்டிக்கலான ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையும் சொல்லிடுறேன். அதே சமயத்தில் அந்த தம்பிக்கு அந்த அண்ணனுடைய உயிரை காப்பாற்றணுங்கிற ஒரு வெறித்தனம் உள்ளுக்குள்ளே இருந்தது, அதனால் அவர் தன்னுடைய உயிரை பிடிச்சி பனை வச்சு இழுத்தார் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் ப்ராக்டிக்கலான ஒரு உண்மை என்ன அப்படின்னா, சுற்றி இருக்கக்கூடிய யாருமே அந்த இடத்துல சுற்றி இருக்கக்கூடிய இல்லை, சுற்றி யாருமே இல்லை, அந்த அதுதான் அந்த இடத்துல நம்ம நோட் பண்ணி, என்னென்னா சுற்றி ஒருத்தராது, ஒரே ஒரு ஆளாவது இருந்துட்டு தம்பி நீ சின்ன பையன், ஒன்று விட அவன் வெயிட் அதிகமாக இருக்கான், அவன் உன்னால் தூக்க முடியாதுன்னு சொல்லி இருந்தால் மனதளவில் உடஞ்சி போய் ஆமாம் நம்மளால் முடியாது அப்படின்னு விட்டுருக்கலாம். பட் ஆனால் சுற்றி யாருமே இல்லை, யாருமே சுற்றி நம்மளை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு உன்னால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லைங்கிற பட்சத்தில் யாராக இருந்தாலும் தன்னால் வின் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் இந்த இடத்த நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, ஆனால் போப்பா படிக்கிறதுங்க, போஸ்ட் ஏன் கிடைக்காம எத்தனையோ பேர் கிடக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே போதும், நீங்கள் அப்படியே புக்கை முடிச்சுட்டு ஆனால் போங்கப்பா, என்னத்தை படித்து என்னத்தை பண்ண போகிறோம், போயிடும்.
சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தன்னை வந்து மட்டம் தட்டி தாழ்வாக பேசக்கூடியவர்கள் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையை நீங்கள் முதல்ல அமைச்சிங்கனாலே கிட்டத்தட்ட 50% நீங்கள் வின் பண்ண மாதிரி தான், புரியுங்களா. ஸோ உங்கள் சூழ்நிலையை முதல்ல கரெக்டான ஒரு இதை அமைச்சுக்கோங்க. தனக்கு பாசிட்டிவாக இன்னால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவான மக்களுடைய உங்களோட சேர்ந்துக்கோங்க. அது அப்படி இல்லையா, யாரும் இல்லாட்டி போதும், விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தனியாக போராடுங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். ஓகே, இதே தான், இது ஏற்கனவே சொன்ன கதை தான். இது கூடவே இன்னொரு அனெக்ஸ்டர் இன்னொரு கதையை நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு மேடைகளில் சொல்லியிருக்காரு, நானே நம்ம வீடியோக்களில் ரெண்டு இடத்துல என்னமோ சொல்லியிருக்கேன், பட் இந்த இடத்துக்கு இது தேவைப்படுதே அப்படிங்கிறதுனால நான் இது சொல்கிறேன். இந்த கதையோடு ஒட்டி வரக்கூடிய இன்னொரு மெசேஜ் தான் இது. மூணு தவளைகள் மலை மேலே ஏறி போகுது. அந்த தவளைகள் வந்து சொல்லுது தன்னுடைய தவளை கூட்டங்கள் கூட இருக்கிறவங்கெல்லாம், அந்த மலை மேலே போக போக உள்ள பாம்புகள் இருக்குது, இன்னும் விஷஜந்துகள் இருக்குது, கடித்து நம்ம செத்துருவோம், ஒன்றுங்களால் ஏற முடியாது, ஏன் நீங்கள் மூணு பேர் போராடுறீங்க, வேணாம் அப்படின்னு சொல்லலாம். தண்ணி அறி ஊற்றிட்டுருக்கு, பட் இருந்தாலும் இவங்க ஏறுறாங்க. இந்த மூணு தவளைகள் ஏறிட்டு இருக்கும்பொழுது என்னென்னா, ஒரு பாதி தூரம் போனதுமே ஒரு தவளை வந்து என்ன பண்ணுன்னா, அங்கே ஒரு பாம்பு மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு உஷுன்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அங்கே பாம்பு இல்லை, ஒன்றும் இல்லை, பட் அந்த சத்தத்தை கேட்டது ஓச்சிரா பாம்பு தான் வருது அப்படின்னு அங்கேருந்து தவறி கீழே வந்துடுது. மீது ரெண்டு தவளை ஏறிட்டுருக்கு. இன்னொரு பாதி தூரம் போனதுமே இன்னொரு தவளை இருந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தால் தவறி கீழே விழுந்துருது. அது என்னென்னா, அங்கே ஒரு சின்ன ஒரு கல் இடருது, அவ்வளோதான் நம்ம கீழே வந்துடுவோம் அப்படின்னு நினச்சி ஒன்று விழுந்துருது. ஆனால் ஒரு தவளை மட்டும் கிட்டுக்கிட்டு மேலே ஏறி போய் நின்று வின் பண்ணி காட்டிச்சு. அப்போ இருந்துட்டு எல்லோரும் கேட்டாங்களா, யாராலையுமே வின் பண்ண முடியலையே, மேலே ஏறி இது வரைக்கும் வின் பண்ண முடியல, எப்படி உன்னால் மட்டும் மேலே ஏற முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவளை கேட்டதேன். அதுக்கு அந்த தவளை இருந்துட்டு என்னது அப்படின்னு கேட்டுச்சான். அப்போது அந்த தவளைக்கு காது கேட்கல அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கலாம். இது வந்து பல தடவை நம்ம ஸ்டோரியிலையும் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு முன்னே சொன்ன ஸ்டோரிக்கு இது ஒத்து போகுதேங்கிற ஒரு ரீசனுக்காக நான் அதை சொல்கிறேன். ஏன்னா தன்னுடைய காது கேட்கல, கண் பார்வை வந்து பெருசாக தெரியல, தான் மேலே ஏறணுங்கிறது மட்டும் தெரிஞ்சிருக்கு. அப்போது சுற்றி இருக்கிறவங்க முடியாதுன்னு சொன்னால் நம்ம காது கேட்காத மாதிரி கம்முனு போயிடணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்கே எடுத்துக்கணும், சரிங்களா. ஸோ நமது சூழ்நிலையை முதல்ல நம்மளை டிக்ரீஸ் பண்ணுறவங்கள யாரையுமே வந்து ஃபஸ்ட்டு சேர்த்திக்காதீங்க. நம்மளை இன்க்ரீஸ் பண்ணுறவங்க, அதாவது நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுறவங்கள முதல்ல சேர்த்திக்குவாங்க. அவங்களோட சேர்க்க முடியல அப்படின்னாலும் சைலண்ட்டாக இருந்துருங்க, படிங்க. படிச்சுட்டே இருக்கும்பொழுது யார் வந்து நம்மளை தொந்தரவு கொடுத்தாலோ, உங்களால் முடியாதுன்னு சொல்லி யார் எதை சொன்னாலோ, உங்களுடைய காதுகளை மூடி வச்சுருங்க, அமைதியாக இருந்துருங்க. அடுத்தடுத்து அடுத்தடுத்து படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த இடத்துல இந்த நேரத்தில் குறிப்பாக நம்ம டெட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே தேவைப்படுது, சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் அடுத்து ஒரு நல்ல நியூஸ் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.